இனிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த திருப்பாடலை திருப்பாடல் ஆசிரியர் உதவிக்கான மன்றாடல் என வகைப்படுத்துகின்றார். இதை சியோன் மலை திருப்பயண பாடலாகவும் வகைப்படுத்த முடியும். பயணிக்கும் பொழுது பயணத்தில் இருந்து கொண்டிருந்த மக்கள் இந்த பாடலை இறைவனுடைய உதவியை வேண்டி, இறைவனுடைய மன்னிப்பை வேண்டி பாடுகிற பாடலாகவும் இது சித்தரிக்கப்படுகிறது. இந்த திருப்பாடல் முதல் நான்கு வசனங்கள் இறைவனுடைய மன்னிப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டது என்பதை குறித்து காட்டுகிறது. எனவே ஒரு வகையிலே இந்த பாடலை பாவ மன்னிப்புக்கான, மன்னிப்புக்காக கெஞ்சுகிற ஒரு பாடலாக இந்த பாடலை பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்திலே மீதம் வருகிற நான்கு சொற்றொடர்களை நாம் வாசிக்கும் பொழுது இறைவன் மீது இந்த இஸ்ரவேல் மக்கள் உதவி எங்கிருந்தும் வர முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கடவுள் மீது மட்டும் இந்த மக்கள் வைத்திருந்த அளவிட முடியாத ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடலாக இந்த பாடலை நாம் பாட முடியும். எனவே இந்த பாடலை ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடான ஒரு திருப்பாடலாக நாம் பார்ப்பதே சிறந்ததாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலை மன்னிப்பின் திருப்பாடல் என்பதை விட நம்பிக்கையின் திருப்பாடல் என்று சொல்வது ஏதுவாக இருக்கிறது. இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதற்காகவே மனித இடம் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் இறைவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும், தனக்கு என்ன தேவை என்றாலும் கடவுளை மட்டுமே அவன் சார்ந்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட பாடப்பட்ட ஒரு திருப்பாடலாகவும் நாம் இதை பார்க்கலாம். நீண்டதொரு எதிர்நோக்கு வெளிப்படுகிற ஒரு ஜெபம். நீண்ட காலமாக நீண்ட பயணத்தின் பொழுது இஸ்ரவேல் மக்களால் பாடப்பட்ட ஒரு திருப்பாடலாகவும் இந்த பாடலை திருப்பாடல் ஆசிரியர் வகைப்படுத்துகின்றார். எதிர்நோக்கு இறைவன் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த நம்பிக்கையின் அர்த்தம் என்ன என்று எபிரேயருக்கு எழுதிய திருமடலிலே 11வது அதிகாரம் முதல் சொற்றொடர் இவ்வாறு சொல்லுகிறது. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையில்தான் நமது மூதாதையர் நற்சான்று பெற்றனர் என்று வாசிக்கின்றோம். யார் இந்த மூதாதையர்? இந்த பாடலை நம்பிக்கையின் பாடலாக இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் மட்டுமே நம்முடைய மூதாதையர். அவர்கள் அந்த காலத்திலே வெளிப்படுத்திய அந்த அசைக்க முடியாத, இறைவன் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையைத்தான் இன்று நாமும் இந்த திருப்பாடலை பாடும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் கொண்டிருக்க வேண்டியதென்று பாடலாசிரியர் இன்று நம்மை வலியுறுத்துகின்றார். அன்பிற்கினிய இதயங்களே, யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு சொந்த நாடு என்று கொள்ளாமல் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய நாட்டின் விடுதலைக்காக, யூதர்கள் தங்களுடைய நாட்டின் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடலாகவும் இதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைய கால சூழ்நிலையிலே இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் எதை நம்புவது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல நாம் அச்சத்திலும் பயத்திலும் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று கோவில்கள் இல்லை, திருப்பலி இல்லை, வழிபாடுகள் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கின்ற நம்முடைய உள்ளங்களும் ஒருவேளை இதே ஒரு அச்சத்தினால், பயத்தினால், சந்தேகத்தினால் சூழப்பட்டிருக்கலாம். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வதே இன்றைய காலகட்டத்திலே சிறந்ததொரு வழி. இறைவனுடைய மன்னிப்பை வேண்டி, இறைவனுடைய நம்பிக்கையை எதிர்நோக்குடன் வேண்டி ஜெபிக்கின்ற தகுந்த காலம் இதுவே. இதைத்தான் இன்றைய திருப்பாடலை நாம் பாடி
தியானித்து ஜெபிப்போம். எங்களை நாளும் காத்து வரும் இறைவா, இந்த ஒரு கால சூழ்நிலையிலே உதவி எனக்கு எங்கிருந்து வரும், உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொடு. அச்சமும் பயமும் கலந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உம்முடைய மன்னிப்பை வேண்டி உம்மை மட்டுமே கற்பாறையாக தூணாக எண்ணி பற்றி கொண்டு உம்மீது நம்பிக்கை கொண்டு நீர் மட்டுமே நல்லவைகளை கண்டிப்பாய் கொணர முடியும் என்று உறுதியாக உம்மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற மக்களாக அச்சம் கலைந்து பயம் கலைந்து உம்மீது நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி கொள்ள எங்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த நாட்களில் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல தந்தையே, ஆமென்.